ராதிகா சமையல். இன்னைக்கு 10 நிமிஷத்துல ஈஸியான ஸ்நாக்ஸ் ஒன்னு செய்ய போறேன். அது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ராதிகா சமையலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அதுல மூணு ஆப்ஷன் இருக்கும். ஆல்ன்றத கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோ ஃபுல்லா உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. இந்த ஸ்நாக்ஸ் ரொம்ப கிரன்ச்சியா இருக்கும், ரொம்ப டேஸ்டா இருக்கும். இது வந்து வீட்ல இருக்க மாவு வச்சு தான் செய்ய போறேன். அரிசி மாவு, கடல மாவு, மைதா மாவு வச்சு செய்ய போறேன். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அரிசி மாவு 1 கப்பு, மைதா மாவு 1 கப்பு, கடல மாவு 1/2 கப்பு, 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் பூண்டு பல்லு நல்லா சாப்பிங் பண்ணனது, 1 ஸ்பூன் சால்ட், உங்களுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க, மல்லி இலை நல்லா சாப்பிங் பண்ணனது, கிரீன் சில்லி 2 மிளகாய் எடுத்துக்கிட்டேன், உங்களுக்கு காரத்துக்கு தேவையானது எடுத்துக்கோங்க, கருவேப்பிலை கொஞ்சமா, கடலப்பருப்பு 1 டீஸ்பூன், சில்லி ஃப்ளேக்ஸ் 1/2 டீஸ்பூன், ஹாட் ஆயில், வார்மாக இருக்கிற எண்ணெய் 4 ஸ்பூன் போட்டுக்குங்க. ஒரு வெங்காயம் நல்லா சாப்பிங் பண்ணியிருக்கேன், சின்ன 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 சின்னதாக. ஃபர்ஸ்ட் இதையெல்லாம் மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா சப்பாத்தி மாவு அளவுக்கு பிசைஞ்சிக்கலாம். ரொம்ப டேஸ்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பிள்ளைங்களுக்கு இல்லை சாயந்தர நேரத்தில் டீ டைமில் செஞ்சு கொடுக்கலாம். ரொம்ப ஈஸியாக செய்யறது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா பிசைஞ்சாச்சு பாருங்கள், நல்லா பிசைஞ்சு. இப்போ இது ஒரு 5 மினிட்ஸ் இருக்கட்டும். அதுக்குள்ளே எண்ணெயை சூடு பண்ணிக்கலாம் கடாயில். 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எண்ணெய் ரெடி ஆகிட்டுருக்கு. இதை வந்து வடை மாதிரி தட்டி எடுத்துக்கலாம். கையில் ஒட்டாமல் வர்றதுக்காக கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ சின்ன சின்ன உருண்டையை எடுத்து வடை மாதிரி தட்டிக்கலாம். இதை மாதிரி எல்லாத்தையும் தட்டி எடுத்து வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வீட்டில் குட்டீஸ் இருந்தால் ஃப்ரெண்ட்ஸ் ஈவினிங் டைமில் செஞ்சு கொடுத்தா ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப மெலிசாக தட்டி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், தட்டை மாதிரி. அப்போ தான் ரொம்ப க்ரன்ச்சியாக வரும். மொத்தமாக தட்டாதீங்க. பாருங்கள் எவ்வளோ மெலிசாக தட்டி எடுத்துக்கிட்டேன். இப்போ வந்து லோ ஃப்ளேமில் எண்ணெயை வச்சு பொறிச்சு எடுக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது. ஹை ஃப்ளேமில் வச்சுனா மேலே இருக்கிறது கருகி போயிடும், உள்ளே இருக்கிறது வேகாமல் போயிடும். சிம்மில் வச்சு கேஸை பொறிச்சு எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து இது நல்லா எண்ணெய் சுட்டுடுச்சு, கேஸை ஸ்லோ பண்ணிட்டேன். இப்போ இது ஒன்று ஒன்றா போட்டு பொறிச்சு எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். லைட்டாக ப்ரௌன் கலர் வந்துருச்சுன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். திருப்பி போட்டுக்கலாம். லைட்டாக கலர் மாறி இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு டைம் திருப்பி போட்டுடலாம். இப்போ ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் ஸ்நாக்ஸ். எடுத்துடலாம் பாருங்க, நல்லா ப்ரௌன் கலர் ஆயிடுச்சு. எடுத்துடலாம். வெரி டேஸ்டியான, எம்மியான, கிரன்ச்சியான ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஸ்நாக்ஸுக்கு சைட் டிஷ்ஷாக டொமேட்டோ கெச்சப் சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்லாயிருக்கும். ஹலோ காய்ஸ், வணக்கம்.
இப்போ நான் டேஸ்ட் பார்க்க போறேன். அம்மா சமைச்சது பார்க்க ருசியா இருக்குன்னு நான் சாப்பிட்றேன். அவ்வளோ டேஸ்டா இருக்கு, கிரன்ச்சியா இருக்கு. பாருங்க கைஸ், பாருங்க பாருங்க எவ்வளோ கிரன்ச்சியா ருசியா இருக்குன்னு. இப்போ நான் இது சாஸ்ல டிப் பண்ணி சாப்பிடப்போற கைஸ். ரொம்ப ஸ்மெல் தோ அமுகமா இருக்கு கைஸ். வாவ் பாருங்க கைஸ், சாஸ் தடவிட்டேன், இப்போ சாப்பிட போறேன். வாவ், அமூர்தம், அற்புதம், வெரி அம்மி. வாவ், நிஜமா சொல்றேன் கைஸ், ரொம்ப ருசியா இருக்கு. வாவ், அவ்வளோ ருசியா இருக்கு, நான் 100 out of 100 கொடுப்பேன். அவ்வளோ ருசியா இருக்கு. நீங்களும் உங்க பசங்களுக்கு இது பண்ணி கொடுங்க. சோ கைஸ், அவ்வளோ ருசியா இருக்குன்னு எனக்கு பேச கூட வரல. சோ கைஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எங்க அம்மா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. அப்புறமா இந்த வீடியோ லைக் கொடுங்க, கமெண்ட்ல உங்க ஆதரவு அன்பு கொடுங்க. சோ கைஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.